Welcome to QB365. நம்ம question bank software 6th to 12th all study materials and videos upload பண்ணிருக்கோம். யாருக்கும் refer பண்ணி பாருங்க. நியூவா பாக்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8ஆம் வகுப்பு அறிவியல் ஒளியியல்ல முக்கியமான 2 மதிப்பெண், 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள் விடைகளுடன் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மொத்த மதிப்பெண் 75. First, 2 மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போறோம். இதுல 10 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் 2 மதிப்பெண், மொத்தம் 20. கேள்வியை ஒரு முறை ரெண்டு முறை நல்லா வாசிச்சு பாருங்க. எந்த ஒரு கேள்வியும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒவ்வொரு கேள்வியும் முக்கியமான கேள்விகள் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். 4வது கேள்வி பாருங்க. வேறுபடுத்துதல் கேட்டிருக்காங்க. வேறுபடுத்துதல்லாம் அட்டவணை போட்டு எழுதுங்க, அப்பதான் ஃபுல் மார்க் போடுவாங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல முந்தைய ஆண்டு வினாக்கள், மாதிரி கேள்விகள், படைப்பு கேள்விகள், முக்கியமான கேள்விகள்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்க. முக்கியமான பாடத்துக்கு வினாமற்று விடையுடன் அப்லோட் பண்ணியிருக்கோம். கவனமா படிங்க, அப்பதான் தேர்வுல நல்ல மதிப்பெண் வாங்க முடியும். 8வது கேள்வி பாருங்க. இசை கருவியின் வகைகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாலு வகைகள் பாயிண்ட் பாயிண்டா போட்டு கொடுத்துருக்கோம். கரெக்டா வாசிச்சு பாருங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாமே எழுதி பாருங்க. பத்து கேள்விகள், 2 மதிப்பெண் வினால கேள்வி மற்றும் பதிலுடன் பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப 3 மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போறோம். இதுலயும் 10 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் 3 மதிப்பெண், மொத்தம் 30. 11வது கேள்வி பாருங்க. அதிர்வுகள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதினஞ்சாவது கேள்வி பாருங்க. இசைக்கும் இறைச்சலுக்கும் இடையிலான இரண்டு வேறுபாட்டுகளை தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேறுபாடுகள்னா அட்டவணை போட்டு தான் எழுதணும், அப்பதான் ஃபுல் மார்க் போடுவாங்க. நம்ம சேனல்ல இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்கு தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல் சப்ஜெக்டும் சாப்டர் வைஸும் அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ தமிழ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கு எக்ஸாமுக்கு ஆல் சப்ஜெக்டும் சாப்டர் வைஸாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்களும் நம்ம சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பாடத்துக்கு பாடவாரியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். 20வது கேள்வி பாருங்கள். இயந்திர அலையின் இரண்டு பண்புகளை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு பண்புகளை எழுதுங்க. இப்போ 5 மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். இதில் 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் 5 மதிப்பெண், மொத்தம் 25. வரைபடத்தெல்லாம் கரெக்டாக வரைஞ்சு அதோட பாகத்தெல்லாம் கரெக்டாக குறிங்க. சைடு ஹெட்டிங்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதி பாருங்க. 22வது கேள்வி பாருங்க. அலையின் பண்புகளும் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்வுலலாம் ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேட்பாங்க. அப்படின்னா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ். அதில் 1 மதிப்பெண், 2 மதிப்பெண், 3 மதிப்பெண், 5 மதிப்பெண் வினாக்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். கவனமாக படிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ மெட்டீரியலாக வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். இந்த பாடத்துக்கும் ஆல்ரெடி நம்ம சேனலில் 1 மதிப்பெண் வினாக்கள் அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ 2 மதிப்பெண், 3 மதிப்பெண், 5 மதிப்பெண் வினாக்கள் தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள்.
24வது கேள்வி பாருங்க. மனித காதின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டை விவரிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட வரைபடத்தை வரைஞ்சிருக்காங்க பாருங்க. அதோட பாகத்தெல்லாம் கரெக்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம ஒரு முறை ரெண்டு முறை நல்லா எழுதியும் பாத்துருங்க. உங்களுக்கு எந்த பாடத்துலேருந்து வீடியோ வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கோம். இருபத்தி அஞ்சாவது கேள்வி பாருங்க. மனிதர்களின் ஒளி உருவதலை விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக எழுதிட்டு அதோட வரைபடத்தில் கரெக்டாக வரைங்க. தொடர்ந்து நம்ம சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பாடத்துக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியூபி 365.